கணவனுடைய முழு செல்வத்தையும் பாதுகாத்தல், கணவனுடைய முழு செல்வத்தையும் நிர்வகித்தல். ஒரு பெண் ஒரு குடும்பத்துடைய அரசி, ஒரு குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண். அந்த பெண் தன்னுடைய தகுதியை அறிந்து செயல்பட வேண்டும். அந்த கணவன் சம்பாதிப்பதை சரியான முறையில் செலவழித்து சரியான முறையில் கணக்கை அந்த குடும்பத்திலே அமைத்தல் அந்த பெண்ணுடைய திறமை. அப்படி செய்தால் அந்த கணவன் அந்த மனைவியை நம்புவான். நம்ம மனைவிமார்கள் எல்லாம் மஷாலல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர, எப்படி எப்போ சம்பள ரேட்டு வரும், எப்போ நகை வாங்கலாம், எப்போ அந்த செலவை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி பல கடனை வச்சுட்டு தான் அடுத்த மாதத்தை நடத்த வைப்பாங்க. இல்லை இலாக இல்லை இல்லை ஒன்றா 25ஆம் தேதி சம்பளம் வாங்குவார், 26ஆம் தேதி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் உட்கார்ந்துருப்பார். இப்படி இருக்கக்கூடாது. அவருடைய முழு மாதத்தையும் எந்த சிரமமும் இல்லாமல் பொருளாதாரத்தில் ஆக்குதல், அவருக்கு கொடுக்கக்கூடிய வருமானத்தை வைத்து அது மனைவியுடைய திறமை, மனைவியுடைய வலிமை, அதை செயல்படுத்தினால் மகிழ்ச்சியான வாழ்க்கையாக அந்த மாதம் அமையும். 4வது, கணவனுடைய அனுமதி இல்லாமல் எந்த முடிவையும் எடுக்காமல் இருத்தல். ஒரு மனைவி ஒரு வாழ்க்கையில் ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்றால் அந்த இடத்திலே கணவனுடைய அனுமதி என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கிய கடமை, ஃபர்தை தவிர. அல்லாஹ்வுடைய கடமைகள் சட்டங்களை தவிர மற்ற எல்லா விஷயங்களிலும் இந்த உலகத்திலே மனைவி ஒரு பெண் தேர்ந்தெடுக்க வேண்டிய முடிவின் தகுதியானவர் யார்? கணவன் தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புகாரி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள், எந்த ஒரு பெண்ணுக்கும் தகுதி கிடையாது அந்த கணவன் நிலையாக இருக்கும் பொழுது நோன்பு வைப்பதற்கு. நோன்பு வைப்பதற்கு கணவன் நிலையாக இருந்தால் அந்த கணவனின் அனுமதி இல்லாமல் நஃபிலான நோன்பை அல்லாஹ்விற்கு நோற்பதற்கு அனுமதி கிடையாது. என்ன வேண்டும் இதை விட? ஒரு நோன்பு அல்லாஹ்விற்கு செய்ய வேண்டிய நன்மை நஃபில். இந்த நஃபிலை செய்யக்கூடாது கணவனுடைய அனுமதி இல்லாமல். ஒரு இபாதத்தில் அல்லாஹ்வுடைய மார்க்கம் நிபந்தனைகளை கொடுத்திருந்தால் அவருடைய சுய பிரச்சனைகள், சொந்த பிரச்சனைகள், சொந்த முடிவுகளுக்கு பல பிரச்சனைகள் குடும்பத்தில் வருவதற்கு காரணம் அதுதான். கணவனுக்கு தெரியாமல் முடிவை எடுத்தல், இதை கணவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டான். ஒரு ஆண் தனக்கு கீழுள்ள ஒரு பெண் தனக்கு தெரியாமல் முடிவை எடுத்தலை ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது அவனுடைய இயற்கை குணம், அவனுடைய ஆளுமை, அவனுடைய இயற்கையாக அமைத்தது அது. அவன் தான் மேலே இருக்க வேண்டும் என்று ஒரு ஆண் விரும்புவான். பெண் அதற்கு ஏற்றால் நடந்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இது எதிலே? அல்லாஹ்வுடைய மார்க்க சட்டங்களை மீறுவதிலே கிடையாது. கணவன் சொல்லுகிறான், இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், ஹிஜாப் அணியக்கூடாது. உயிரை பிரிந்தாலும் சரி கணவனுக்கு கட்டுப்படக்கூடாது. இந்த நிகழ்ச்சிக்கு போகிறோம், தொழுகைதானே, பரவாயில்லை, நாம் இஷாவோடு சேர்த்து தொழுது கொள்ளலாம். கட்டுப்படக்கூடாது, கட்டுப்படக்கூடாது. உயிரை இழந்தாலும் நிறைவேற்றாது. ஏன்? உன் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும் என்று கூறியவனே யார்? அல்லாஹ். அவனுக்கு கட்டுப்பட்டதற்கு பிறகுதான் அவனுடைய சட்டங்களில் உன் கணவனுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை எமக்கு தருவானாக.